வங்க கடற்கரையோரம் அமர்ந்திருக்கும் ஆரோக்கியத்தாயே, எங்கள் வேளாங்கண்ணி அம்மாவே, எங்கள் வேளாங்கண்ணி அம்மாவே, வினை தீர கால்நடையா நடந்து வாரோம், வேதனையே நீக்கிடு தாயே, எங்களை காத்து வழி நடத்திடு பயணம் போவோம், வேண்டுதல ஆரோக்கியத்தாயிட சொல்வோம், வேளாங்கண்ணிக்கு நடை பயணம் போவோம், வேண்டுதல ஆரோக்கியத்தாயிட சொல்வோம். திருப்பயணிகளின் கவனத்திற்கு, பாத யாத்திரையாக பல்வேறு பங்குகளிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் உண்ணா நோன்பிருந்து காவி உடையணிந்து தேர்களை இழுத்தும் சுமந்தும் ஜெபித்துக் கொண்டும் மரியன்னையின் பாடல்களை பாடிக்கொண்டும் பக்தியோடு வரும் பக்தர்கள் உங்களையும் மற்றும் வாகனங்களில் வரும் அனைத்து பக்தர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் உங்கள் தேர்களோடு வந்து புனித ஆரோக்கிய அன்னையின் வீட ஆலய முகப்பில் நின்று ஜெபித்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வழிகாட்டுதலின்படி விரைவாக அன்னை நகர் வாகன நிறுத்துமிடத்தில் வரிசையாக நிறுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாத யாத்திரை வரும் பக்தர்கள் திருத்தல பேராலய தன்னார்வ தொண்டர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றவும் உங்கள் மேலான ஒத்துழைப்பு வரவேற்கப்படுகின்றது. பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுவது போல இந்த ஆண்டும் திருத்தல பேராலய அருட்தந்தையர்களால் சிறப்பான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக வருகின்ற வழிகளில் உங்கள் பல்வேறு பங்கு ஆலயங்களுக்கு அருகில் திரு பயணிகள் இளைப்பாரி பாத யாத்திரை மேற்கொள்ள சிறப்பு பந்தல்கள் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் சிறப்பு ரயில்கள் வருவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் வசதிக்காக திருத்தல பேராலயத்தில் தமிழ், ஆங்கிலம், மராத்தி, கொங்கனி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் திருப்பலி நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒப்புரவு ஆலய வளாகத்தில் ஒப்புரவு அருள் அடையாளம் கேட்கப்படும். திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் மாதாபீடத்தின் முன்பாக திரு பயணிகளுக்கு சிறப்பு ஆசீர் வழங்கப்படும். திருவிழா காலங்களில் தினம்தோறும் இரவு 9 மணியளவில் திருத்தல கலையரங்கில் நற்செய்தியை பற்றிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். வழிபாட்டு இடங்களில் முழு அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் செல்போனை ஆலயத்திற்குள்ளோ ஆலய வளாகத்திலோ பயன்படுத்தாதீர்கள். இவ்விடங்களில் செல்போன் தொடர்பினை அணைத்து வைத்து வழிபாடுகள் அமைதியுடன் நடைபெற உதவுங்கள். தயவு செய்து வதந்திகளை நம்பாதீர்கள். வதந்திகளை பரப்புவோரை பேராலய பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒப்படையுங்கள். திருவிழாவின் போது திருப்பயணிகள் தங்கள் உடைமைகளை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முக்கியமாக இரவு நேரங்களில் நீங்கள் திறந்த வெளியில் உறங்கினால் மிக மிக கவனமாக இருக்கவும். கடலிலோ ஆற்றிலோ
நீங்கள் குளிப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் டேங்குகள் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக அனைத்து இடங்களும் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் இருக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக 24 மணி நேர தொடர் தடையில்லா மின்சார சேவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக 24 மணி நேர சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் திருத்தல பேராலய மருத்துவமனைகளும் சிறப்பாக செயல்பட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக திருத்தலத்தின் சார்பாக மலிவு விலை உணவகங்கள் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் அனைவரும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவார்கள். பக்தர்களின் வசதிக்காக முடி காணிக்கை கொடுக்கும் இடங்கள் திருத்தல பேராலயத்தில் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளன. விவிலியம், ஆன்மீகம், உலகம் மற்றும் உளவியல் சார்ந்த புத்தகங்கள் அன்னை புத்தக நிலையத்தில் கிடைக்கும். பல்வேறு விதமான ஜபமாலை, திரு சுரூபங்கள், மெழுகுத்திரிகள், மந்திரித்த படங்கள், மெடல்கள் மற்றும் திருப்பலைக்கு தேவையான அனைத்து புனித பொருட்களும் அன்னை புத்தக நிலையத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் புனித பொருட்கள் நிலையத்தில் கிடைக்கும். மேலும் மாதா குளத்து அருகில் இருக்கும் புனித பொருட்கள் நிலையத்திலும் இந்த புனித பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். திருப்பழி எழுதும் இடங்கள் ஆவே மரியா கட்டிடத்திற்கு அருகாமையிலும் மாதா குளத்திலும் செயல்படுகிறது. திருப்பயணிகள் தங்கள் நன்கொடைகளை ஆவே மரியா கட்டிடத்தில் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜபமாலை சொல்லி வேண்டுவோம், வெற்றியத்தாம் பெற்றுக் கொள்ளுவோம். ஜபமாலை சொல்லி வேண்டுவோம், வெற்றியத்தாம் பெற்றுக் கொள்ளுவோம். வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் போவோம், நடைபயணம் போவோம், வேண்டுதலை அறிக்கை தாயிட சொல்வோம். நடைபயணம் நடைபயணம் வேளாங்கண்ணிக்கு நடைபயணம், 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 நடைபயணம் நடைபயணம் வேளாங்கண்ணிக்கு நடை